வாங்க நம்ம செய்த தோசையும் இந்த சட்னி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் இந்த சட்னி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு தோசை வேணும், ரெண்டு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரே சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெரியிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ஒரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு நிலக்கடலை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோங்க. அதாவது மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடில் நம்ம வந்து இன்றைக்கி நிலக்கடலையை வச்சு ஒரு சுவையான தண்ணி சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 தோசை சாப்பிட்றது இன்னொரு 2 தோசை சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த நிலக்கடலை வந்து வறுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நிலக்கடலை வந்து வறுக்கும்போது அடுப்பு வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நிலக்கடலை வந்து ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வருங்க. நம்மளோட நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒர 1/4 பதத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஆனால் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகாமல் நல்லா வறுபட்டு வந்திருக்குங்க. நம்மளோட நிலக்கடலை பருப்பு வந்து நல்லா இப்போ வறுபட்டுருச்சுங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடணும். இதை தான் நம்மளுக்கு பக்குவோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. நிலக்கடலை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இது வந்து நான் வந்து எப்போவுமே தோலோடு தான் சேர்த்துவேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி எடுத்து விட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நம்ம நிலக்கடலையோட மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்திடலாங்க. இந்த மாதிரி 1 பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 3 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 சின்ன துண்டு புளி சேர்த்திக்கலாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து பெரியவங்களுக்கு புளி சேர்த்துனா சேராதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் 1 தக்காளி வந்து சேர்த்திக்கோங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. அடுத்து வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. சட்னி அரைச்சிட்டு வந்துட்டுங்க. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்திக்கலாங்க. மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்ட கலந்தாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து 1 தாளிப்பு கொடுத்துடலாங்க. நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு 1 தாளிப்பு பாத்திரம் வச்சுட்டோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு வந்து சட்னியில் சேர்த்திட்டேங்க. இந்த டைமில் வீடியோ வந்து ஆன் ஆகலைங்க. தாளிப்பு வந்து சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாங்க. நம்மளுடைய சுவையான தண்ணி சட்னி வந்து ரெடிங்க. இப்போ வந்து தோசைகள் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம்.
அப்படியே மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. தோசை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. தோசை வந்து நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த தோசைகளும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம செய்த நல்ல நிலக்கடலை தண்ணி சட்னி வந்து ஒரு அட்டகாசமான சுவையில் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அதுக்கு வந்து நல்லா மொறுமொறு தோசையும் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.